ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி ஐஎஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். டுடே நம்மளுடைய புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்க போகிறாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவரோட முன்னிலையில் தான் பதவியேற்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க, உறுதிமொழி சொல்லிக் கொடுப்பாங்க. ஓத் அண்ட் அஃபர்மேஷன், உறுதிமொழி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது, 60 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உறுதிமொழி, அதாவது கான்ஸ்டியூஷனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் பீப்புளோட சர்வீஸுக்காகவும் பீப்புளோட வெல்பீயிங்காகவும் நாட்டோடைய வெல்பீயிங்காகவும் நான் குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறேங்கிற உறுதிமொழியை நம்மளோட குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. குரூப் 4 எக்ஸாம் எஸ்டர்டே முடிஞ்சிருக்கு. தென் நீரஜ் சோப்ரா, ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2003 தான் பார்த்திங்கன்னா அஞ்சு பாபி ஜார்ஜ் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த தடவை சில்வர் பதக்கம் நீரஜ் சோப்ரா வென்றிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதலில் கிட்டத்தட்ட 88.13 மீட்டர் அளவுக்கு எரிஞ்சிருக்காங்க ஈட்டி எறிதலில். தென் மூத்த மகப்பேறு மருத்துவருக்கு விருது வழங்கல், ராமேஸ்வரம் நல்லுசாமிக்கு வந்து மூத்த மகப்பேறு மருத்துவருக்கான விருது கிடைச்சிருக்கு, ராமேஸ்வரி நல்லுசாமி. அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் செயல்படும் மதுக்கடையை மாற்ற வேண்டும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். நிறைய ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரக்கு விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸுக்கு பக்கத்துலேயே தான் மதுக்கடைகளும் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டே கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸ்கூல் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து அது பக்கத்தில் இருந்து மதுக்கடை இருக்கக்கூடாது. இன்கேஸ் மதுக்கடை இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டே மாற்றிடணும். நிறைய ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கஞ்சா ட்ரக் எல்லாம் விற்கிறாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரக் அடிக்ட் ஈஸி ஆகுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங். தட் மரம் வளர்ப்போருக்கு இலவச மின்சாரம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வளர்த்தாங்கன்னா, ஒரு மரம் பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீங்கிறத ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டிலையும் பின்பற்றணுங்கிற கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்போருக்கு இலவச மின்சாரம். தென் எடிட்டோரியல் பேஜில் வந்து ஃபஸ்ட் ஒன் இந்த ஒரு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கிறேன், ஐ2U2 அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன்ட்லி வந்து ஐ2U2வோட விர்ச்சுவல் சம்மிட் நடந்துச்சு. இதை வந்து யூஎஸ்ஏ ஹாஸ்ட் பண்ணாங்க. இந்த ஐ2U2 கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரிஸ் சேர்ந்த அமைப்பை பார்த்திங்கன்னா இந்தியா, இஸ்ரேல், யுஎஸ்ஏ, யுஏஇ இந்த 4 நாடுகளும் சேர்த்து தான் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமாக கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோடுங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, யுஎஸ்ஏ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோடுங்கிற அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த அமைப்பு வந்திருக்கு. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் செக்டர்ஸில் வந்து அவங்க வந்து கோஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க பார்த்திங்கன்னா, வாட்டர், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்பேஸ், ஹெல்த், ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இதை பற்றி தான் இந்த எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா காவல்துறை பற்றி சொல்லியிருக்காங்க. ரீசன்ட்லி வந்து ஒரு வன்முறை நடந்துச்சு இல்லையா, வயலன்ஸ். ஸோ இந்த வயலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் இஷ்யூங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டாக நடக்கலை, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து காவல்துறை ஒழுங்காக நடக்கலைங்கிற ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நிர்வாகத்தையும் குறை சொல்லியிருக்காரு இந்த எடிட்டோரியலில். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியாளர்கள் மக்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பது இல்லை என்பது தான் உண்மை, இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. தென் அதே மாதிரி ஆட்சியாளர்கள் நிர்வாகத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மக்கள் மீது அவங்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் மீது திணிக்கும் போக்கே நடக்கிறது அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வாக்களித்ததுக்கப்புறம் ஓட்டிங் பண்ணுறதுக்கப்புறம் மக்களை மறந்து விடுகிறார்கள், இதனால்தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்களோட சுயநிலைமை வந்து தான் மேலோங்கி இருப்பதனால மக்களுடைய வெல்ஃபேருக்காக அவங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்லை, இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறார். தென் அதே மாதிரி ரீசன்லி வந்து அக்னிபத் ஸ்கீமுக்காக வந்து ஒரு வயலன்ஸ் நடந்துச்சு இல்லையா உத்தரப்பிரதேஷ் நார்த்தர்ன் ஸ்டேட்டில்,
இதையும் சொல்கிறாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு மேலேயும் அரசாங்கத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால தான் இந்த மாதிரி வயலன்ஸ் வருது. அந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இருந்தாலும் சரி தான், லா அண்ட் ஆர்டர் இருந்தாலும் சரி தான், போலீஸாக இருந்தாலும் சரி தான், உடனே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து வருதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெவல்யூஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெவல்யூஷன் வரணுன்னா கண்டிப்பாக வந்து வன்முறை இல்லாமல் ரெவல்யூஷனே வராதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த எழுச்சியோர் எழுதினவங்க. பட் மகாத்மா காந்தி வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக இருந்திருக்கார். மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட விஷ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு புரட்சி இருக்கணும்னா அங்கே வந்து வயலன்ஸ் இல்லாமல் தான் அந்த புரட்சி வரணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். இதனால தான் அவர் வந்து அஹிம்சை முறையில் வந்து போராடினார் மகாத்மா காந்தி. ஒரு வயலன்ஸ் நடக்கணும்னா, சாரி, ஒரு ரெவல்யூஷன் இருக்கணும்னா அங்கே வயலன்ஸ் இல்லாமலே தான் அந்த ரெவல்யூஷன் வரணுங்கிற ஒரு விருப்பத்தை வந்து கொண்டு வந்தது மகாத்மா காந்தி. இதனால தான் அஹிம்சைங்கிற முறையில் வந்து அவர் போராடினார். பட் இந்தியன் ஹிஸ்டரியிலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெவல்யூஷன் வந்து வயலன்ஸ் இல்லாமல் இந்தியன் ஹிஸ்டரி இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கலங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி வந்து பகத்சிங் அவங்களுடைய போராட்டம், அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளாடி தீவிரவாதிகள் மதவாதிகள்ங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்துச்சு. அண்டு பஞ்சாபில் வந்து வயலன்ஸ் நடந்த டைமில் லாலா லஜபத் ராய் தாக்கப்பட்டவர் மரணமடைந்தார். அதே மாதிரி ஏப்ரல் 8, 1927 வந்து டெல்லி சட்டப்பேரவைக்கு முன்னாடி வந்து குண்டு வீசினாங்க. இது வந்து ஒரு வயலன்ஸ் தான். இந்த குண்டு வீசினதுக்கப்புறம் பகத்சிங்கும் தத்தும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, காது கேளாதவர்களுடன் பேசும்போது உறக்கத்தான் பேச வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வன்முறைகளை கையில் எடுத்து தான் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டரியிலே பார்த்திங்கன்னா நிறைய வன்முறைகள் நடந்துச்சு. பட் அது வந்து பிரிட்டிஷ் டைமில், அதாவது நம்மளுடைய எனிமி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெவல்யூஷனை கொண்டு வரோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனிமி எது யாருமே இல்லை, இப்போ வந்து நம்ம ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம். பட் இப்போவுமே வன்முறைகள் நிறைய நடக்குது, இதை வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும்ங்கிற ஒரு ஆதங்கத்தை இதில் தெரிவிச்சிருக்காங்க. வெரி குட் ஒன். அதே மாதிரி சில ரிப்போர்ட்டிலோட சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. 2020 தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வந்து 46% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரிலேட்டிவ்ஸ்னால் வரக்கூடிய வன்கொடுமைகள் வந்து ஜாஸ்திங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பகத்தின் 2019 புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு நாளும் பட்டியல் இனத்தை சேர்ந்த 10 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வன்கொடுமைக்கு ஆளாகின்றன. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலன்ஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ குட் எடிட்டோரியல். தென் நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா வாடகை மாளிகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து மலிவு வாடகை வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்களாம். சரிங்களா, அர்பன் ஏரியாஸில் வந்து மலிவு வாடகை வீடுகள் கட்டித்தர போகிறாங்களாம். இந்த விஷயங்கள் ஏன் கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, நிறைய பேர், அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் முறைசாரா தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் தங்குறாங்க. அவங்க வந்து சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா வாடகைக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செலவுகளை குறைக்கிறதுக்காக தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழே மலிவு வாடகை வீடுகள் கட்டித்தர போகிறாங்களாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் 2019 ரிப்போர்ட் பிரகாரம் 310 லட்சம் குடும்பங்கள் வந்து வாடகைக்கு வாழ்கின்றன, அதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட 187 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த வாடகை வீடு தேவைங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. எதை பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அர்பன் ஏரியாஸில் வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இவிஎஸ் பீப்புளுக்கு. சரிங்களா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கும் அதே மாதிரி லோ இன்கம் குரூப் இவங்களுக்கும் சப்சிடியும் லோன் கொடுத்து வீடு கட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா, தென் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கொஷின் கேட்பாங்க. எஜுகேஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஒரு கொஷனில் 2 கொஷினே இருக்கலாம் மேபி.
சரிங்களா. எஜுகேஷனை பற்றி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் பேப்பரில் படிச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்க வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு வந்து ஒரு 77 வழிகாட்டுதலை வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருக்காக பார்த்திங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், டீச்சர்ஸ் எப்படியெல்லாம் நடந்துருக்கணும், அதோடைய ஹெட்மாஸ்டர் ஹெட் எப்படியெல்லாம் நடந்துருக்கணும், இந்த மாதிரி சில ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரீட் பண்ணலாம். தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், முதல்நிலை ஆசிரியர்கள், ஹூஆர் மேபி தி டீச்சர்ஸ், சரிங்களா, அவங்க வந்து ஸ்கூலில் வந்து கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் நிறைய இஷ்யூஸ் வந்துருக்குல்ல, மாணவர்கள் சண்டை போடுறாங்க, அண்டு சில ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து முன்னாடியே வராங்க, அவங்க தனிமையில் தான் இருக்காங்க, அங்கே வந்து யார் டீச்சர்ஸ் யாருமே முன்னாடி வர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது, இதனால தான் அந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து முன்கூட்டியே வரணும். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து மாணவர்கள் சண்டை போட்டாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக முன்கூட்டியே வந்து கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து மீடியாவில் வந்து சொல்ல போகிறாங்கன்னா, ஸ்கூல் ரிலேட்டடாக வந்து ஒரு விஷயம் மீடியாவில் சொல்ல போகிறாங்கன்னா, அந்த விஷயத்தை வந்து முதன்மை கல்வி அலுவலருக்கு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் மீடியாவில் அந்த இஷ்யூ போகணும், அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கூலில் வந்து குடிநீர் கழிப்பறை, ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர் பற்றாக்குறை, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனே வந்து அதை வந்து தலைமை ஆசிரியரை வந்து நிவர்த்தி பண்ணணும். தென் மாணவர்கள் பேருந்தின் மேற்கு, ஸோ மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸோடைய மேலே ஏறி உட்கார்றதும், பஸ்ஸில் படியில் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு அட்வைஸ் கொடுக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தென் எந்த ஒரு காரணத்தாலும் பார்த்திங்கன்னா மரத்தின் அடியில் வகுப்பு நடத்தக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்டு சத்துணவு திட்டம் நல்ல முறையில் நடைபெறதாங்கிற விஷயத்தை வந்து கரெக்டான முறையில் ஆய்வு பண்ணணும். தென் மாணவர்கள் வந்து அவங்களோட சொந்த வேலைக்காக போகக்கூடாது, படிக்கும்போது படிக்க மட்டும்தான் செய்யணும், சொந்த வேலைக்காக போகக்கூடாது, அது சொல்லியிருக்காங்க. தென் தலைமை ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவங்களோட இமெயிலை செக் பண்ணணும். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கண்டிப்பாக கரெக்டாக ரிப்ளை பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன நிறைய ஸ்கூலில் வந்து இது நடக்குது. ஸ்கூலில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் செல்ஃபி எடுத்து போடுறது, ஸ்கூலுக்குள்ளாடி இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது, அண்ட் சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறது, எப்போவுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் இருக்கிறது, கால் பண்ணி பேசுகிறது. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் லுக் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து ஒரு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. டீச்சர் வந்து ஒரு ஹானரபிள் பொசிஷனில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை மேம்படுத்துறதுக்காக டீச்சர்ஸ் வந்து ஒரு ஹானரபிள் பொசிஷனில் இருக்காங்க. அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நல்லபடியாக செயல்படும். அது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். தென் ஆட்சி மொழி செயலாக்கத்துக்கு முக்கியத்துவம், நல்ல ஒரு ஆர்டிக்கிள் இது. சில இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவில் வந்து மொழி வாரியாக மாநிலங்கள் எப்போ பிரித்தாங்க பார்த்திங்கன்னா நவம்பர் 1 தான் பிரித்தாங்க. இந்த டேயை தான் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தமிழ்நாடு டேயாக கொண்டாடினாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டேயாக வந்து எப்போ கொண்டாட போகிறாங்கன்னா இனிமேல் வந்து ஜூலை 18 அது எதனால் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மெட்ராஸ் இந்தியா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராஜதானி என்று சொல்லி அழைத்தாங்க. இந்த சென்னை ராஜதானிங்கிற பேரை வந்து தமிழ்நாடு என்று பேர் மாற்றம் பண்ணது என்றைக்கு பார்த்திங்கன்னா 1967 ஜூலை 18 இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருந்த சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை. இந்த ஜூலை 18 தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டே இனிமேல் கொண்டாட போகிறாங்க. பட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து 1978 எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இனிமேல் தமிழில் தான் கையொப்பம் போடணும், நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து தமிழில் தான் போடணுங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கணும். அண்டு எந்த ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் உள்ளுக்குள்ளாடி ஆஃபீஸுக்குள்ளாடி எந்த ஒரு கமிட்டி எந்த ஒரு இஷ்யூஸை பேசினாலும் எல்லாமே தமிழில் தான் இருக்கணுங்கிற ஒரு ரூல்ஸே வந்து அந்த டைமில் வெளியிட்டு இருந்தாங்க. பட்டு இப்போ வந்து அது கரெக்டாக நடைமுறையில் வரல.
எல்லா இடத்துலையும் வந்து ஆங்கிலம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிலத்தை மாற்றிக்கிட்டு ஈவன் பார்த்திங்கன்னா கார் இந்த மாதிரி கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாமே தமிழை மாற்றினா மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான தமிழ்நாடு டேங்கிறத கொண்டாடுவோம் அங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, நவம்பர் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தமிழ்நாடு டேன்னு கொண்டாடி இருந்தாங்க இல்லையா. இனிமேல் இந்த டேயை வந்து எல்லை காவலர்கள் நினைவு தினமாக கடைப்பிடிக்கப்படுங்கிறதையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். மத்திய பிரதேசில் நிகழாண்டு 27 புலிகள் இறப்பு. ஸோ இது வந்து நாட்டிலே இதுதான் அதிகம். 2018 ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான் பார்த்திங்கன்னா அதிக புலிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் நிறைய டைகர் ரிசர்வ் இருக்குது. சரிங்களா, கன்ஹா டைகர் ரிசர்வ், தென் பெஞ்ச் டைகர் ரிசர்வ், பன்னா டைகர் ரிசர்வ், தென் சஞ்சய் தூப்ரி டைகர் ரிசர்வ், அதே மாதிரி பந்தவ்கர் டைகர் ரிசர்வ், இந்த மாதிரி நிறைய டைகர் ரிசர்வ் இருக்குது. 6 புலிகள் காப்பகம் வந்து மத்திய பிரதேசம் இருக்கு. கங்கையில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பு தொடர்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் வந்து கொண்டு வந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2010 தான் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் கொண்டு வந்தாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 21 ரைட் டு என்விரான்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரைட் டு என்விரான்மெண்ட், மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சுத்தமான சுற்றுச்சூழல் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை வந்து அரசாங்கமே பண்ணணும். இது மக்களுடைய உரிமை, மக்களுடைய சுற்றுச்சூழலை வந்து பொல்யூட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இன்டெரக்டாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதன் மூலமாக தான் இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல்ங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க, ஒரு தீர்ப்பாயத்தை கொண்டு வராங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா 2010 இது வந்து ஏதாச்சும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஏதாவது கேசஸ் இருந்துச்சுன்னா அந்த கேசஸை வந்து 6 மாதத்துக்குள்ளாடியே தீர்ப்பு கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. இதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 4 places ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. போபால் பூனே கொல்கட்டா சென்னை இந்த 4 places வந்து இதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது இந்த ட்ரிபுனலுக்கு. சரிங்களா, இன்கம் டேக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஃபேக்டர் மட்டும் வாசிக்கிறேன். சரிங்களா, மேபி வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்கம் வந்து 250,000 2.5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எதுவுமே கிடையாது. 500,000 அதாவது 2.5 lakhs டு 5 lakhs அதுக்குள்ளாடி வருமானம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5%. 500,000 மேலே 750,000 இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. 7.5 lakhs டு 10 lakhsுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15%. சாரி, இன்ட்ரெஸ்ட்டில் டேக்ஸ் வந்து 15%. 10 lakhs முதல் 12.5 lakhs வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. 12.5 lakhs டு 15 lakhs வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 25%. அண்ட் 15 lakhsத்துக்கு மேலே அவங்களோட இன்கம் இருந்துச்சுன்னா டேக்ஸ் வந்து 30%. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் சொந்த விண்வெளி நிலையத்துக்கு ஆய்வக கலம் அனுப்பியது சீனா. ஸோ சீனா வந்து ரீசன்ட்லி அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பேரை பார்த்திங்கன்னா தியாங்கோ, சரி, TIANGONG. இதுதான் வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட நேம். சைனாவே தனிப்பட்ட முறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய ஸ்பேஸில், அதாவது லோ எர்த் ஆர்பிட் ஸ்பேஸில், லோ எர்த் ஆர்பிட்டில் எர்த்தில் இருந்து பூமியிலேருந்து 350 kilometers எபோவில் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து 1998 ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்ட்ரிஸ் சேர்ந்து கொண்டு வந்திருந்தாங்க பார்த்திங்கன்னா US, ரஷ்யா, ஜப்பான், யூரோப், அதே மாதிரி கனடா. ஸோ
இது வந்து ஒரு செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக அமையும் இன்கேஸ் சைனா வந்து முழுமையாக நிறைவேற்றாங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டுடேஸ் நியூஸ் பேப்பர். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.